நீங்க Truth இந்த ஷோல நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம் அது உங்க உடம்ப பத்தி இருக்கலாம் அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா விடை கிடைக்கும் என் பேரு ஸ்ரீராம் வாங்க நம்ம ஷோக்கு போலாம் ஓகே போன வார்த்தை எபிசோட நம்ம ஹர்பீஸை பத்தி பார்த்தோம் இப்போ நமக்கு குர்கோன்ல இருந்து ஒரு எஸ் எம் எஸ் வந்திருக்கு என்னன்னு பார்க்கலாம் இருபத்தாறு வயசான ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு ஜெனடல் வாட்ச்னா என்ன நம்மால அதை எப்படி கியூர் பண்ண முடியும்னு கேட்டிருக்காரு ஜெனடல் வாட்ஸ்ன்றது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்லயே ரொம்பவும் கொடூரமான ஒன்னு உங்க ஜெனட்டல சின்னதா சதை வளர ஆரம்பிக்கும் இது வந்து HPV மூலமா உருவாகக்கூடிய ஒண்ணு அது எப்படின்னா சதையோடு சத ஒற்றது மூலமா உருவாகுது அப்படி இல்லனா இனர் ஓரல் இன்டகோஸ் மூலமா உருவாகுது இது இன்ஃபெக்ட் ஆகி நமக்கு சிம்டம்ஸ் தெரியறதுக்கு ஆறு வாரங்கள் இல்ல ஆறு மாசங்கள் இல்லனா சில வருடங்கள் கூட நமக்கு ஆகலாம் இதுல நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஹெச்பிவியால ஏற்படக்கூடிய கேன்சர் ஜெனடல் வார்ட்ஸால ஏற்படக்கூடிய ஒண்ணு மாதிரி கிடையாது ஜெனடல் வாட்ஸ் ரொம்பவும் சின்னதான ஒண்ணு கண்டிப்பா நம்மளால அது கண்ணால பார்க்க முடியாது இது வந்துச்சுன்னா சதை சிகப்பாயிடும் இல்லனா காலிஃப்ளவர் மாதிரி அடர்த்தியா மாறிடும் இது ஆண்குறியோட முனையில நல்லா தெரிய வரும் ஸ்க்ரோட்டம் இல்ல ஆனஸ்லயும் தெரியலாம் இந்த ஹெச் பிவிக்கு கியூரே கிடையாது ஆனா இதனால ஏற்படுற தழும்புகள் டாக்டர்ஸால கிரீம் மூலமாவோ இல்ல ஆபரேஷன் மூலமாவோ இல்ல மெடிசின் மூலமாவோ கியூர் பண்ணப்படலாம் வைரஸ உடம்புல இருந்து முழுமையா அகற்றலன்னா வார்ட்ஸ் மறுபடியும் மூணு மாசத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி நமக்கு வராம தடுக்க கண்டிப்பா பயன்படுத்துங்க உங்க உடம்ப அடிக்கடி முழுமையா பரிசோதிச்சுக்கோங்க உங்களோட பார்ட்னர் கிட்ட முழுமையா மனசு விட்டு பேசுங்க உங்களோட டவுட் கிளியர் நினைக்கிறேன் மேலும் கேள்விகளை எங்க இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க இல்லனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி இல்லனா கேள்விகளை எஸ் எம் எஸ் செய்யுங்க அடுத்த எபிசோட்ல உங்களோட பார்ட்னர் விளக்குறதுன்னு நான் சொல்லித்தரேன் பாய்